வணக்கம். செய்தி சுருக்கம். 2017 ஆண்டு ஐநாவில் அணு ஆயுத தடை ஒப்பந்த தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டது. 120 மேற்பட்ட உறுப்பு நாடுகள் ஆதரவு தெரிவித்தன. இந்தியா, பாகிஸ்தான், அமெரிக்கா, ரஷ்யா, சீனா உள்ளிட்ட 9 நாடுகள் ஆதரவு தெரிவிக்கவில்லை. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அணு ஆயுத தடை ஒப்பந்தம் சட்டமாக மாற்றும் முடிவுக்கு 61 நாடுகள் ஆதரவு தெரிவித்தன. அணு ஆயுத தடை சட்டத்தை நேற்று அமல்படுத்தியது ஐநா. புதிய சட்டத்தின்படி ஆதரவு தெரிவித்த நாடுகள் அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடாது. சோதனை நடத்தவோ மற்ற நாடுகளுக்கு வழங்கவோ அனுமதி மறுக்கப்படுகிறது. இது வரலாற்று சிறப்புமிக்க நாள் என அணு ஆயுத அமைப்பின் செயல் இயக்குநர் பீட்டர்ஸ் பிகன் தெரிவித்துள்ளார். கோவை பிஎஸ்ஜி கல்லூரியில் தொழில் மற்றும் வர்த்தக அமைப்பு நிர்வாகிகளுடன் நடந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் முதல்வர் பழனிசாமி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், தொழில் மற்றும் வேளாண் துறைகள் அரசின் இரு கண்களை போன்றது என்றார். மனிதருக்கு இரண்டு கண்கள் எப்படியோ, அதே போல ஒரு அரசாங்கத்திற்கு தொழிலும் வேளாண்மையும் இரண்டு கண்களாக நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு நாடு வளர வேண்டும் என்று சொன்னால் தொழில் வளம் சிறக்க வேண்டும், வேளாண்மை சிறக்க வேண்டும். இது இரண்டிலுமே நாங்கள் கவனம் செலுத்தி ஒரு வளமான தமிழகத்தை உருவாக்குவதற்கு எங்களுடைய அரசு அடித்தளம் அமைத்து அதை வெற்றிகரமாக நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ராமர் கோயில் விவகாரம் உள்ளிட்ட முக்கிய தீர்ப்புகள் வழங்கிய சுப்ரீம் கோர்ட் முன்னாள் நீதிபதி ரஞ்சன் கோகாய் 2019 ஆண்டு பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். பாஜக சார்பில் ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு அச்சுறுத்தல் வருவதால் இசிப்ளஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆயுதமேந்திய சிஆர்பிஎஃப் படை வீரர்கள் சூழ்ந்திருப்பார்கள். குண்டு துளைய முடியாத வகையில் வடிவமைக்கப்பட்ட காரில்தான் இனி ரஞ்சன் பயணிப்பார். மணப்பாறை அடுத்த சமுத்திரத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் குறிக்கோளை கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது. பயிற்சி ஆட்சியர் சித்ரா விஜயன் கலந்து கொண்டார். ஐஏஎஸ் ஆக விருப்பம் தெரிவித்த மாணவர்களுக்கு ஐஏஎஸ் அதிகாரி மாதிரி பேட்ஜ் அணிவித்து ஊக்கப்படுத்தினார். இந்தியன் ரயில்களில் பயணம் செய்பவர்கள் ஆன்லைனில் உணவு ஆர்டர் செய்யும் திட்டம் 2014 அறிமுகப்படுத்தப்பட்டது. கொரோனா பரவலால் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் இந்த சேவை நிறுத்தப்பட்டது. மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப இந்திய ரயில்வே முடிவு செய்துள்ளது. முதல்கட்டமாக அடுத்த மாதம் 30 ஸ்டேஷன் வழியாக செல்லும் 250 ரயில்களின் பயணிகளுக்கு ஆன்லைன் உணவு சேவை துவங்கப்படும் என ஐஆர்சிடிசி அறிவித்துள்ளது. எந்தெந்த ஸ்டேஷன்களில் உணவு ஆர்டர் செய்யலாம் என்ற விவரம் வெளியிடப்படும்.